எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர்ஸ் ஹோம்ஸ்டை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான தோசை செய்வாங்க. வெத்தலை தோசை தாங்க பண்ண போகிறோம். வெத்தலையில் தோசையான்னு கேட்காதீங்க, வெத்தலையில் தோசையும் பண்ணலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வெத்தலை. நம்ம நாட்டில் எல்லா விசேஷங்களுக்கும் இந்த வெத்தலை இல்லாமல் எந்த விசேஷமும் நடக்காதுக்க. வெத்தலை அந்தளவுக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்க. நம்ம சளியை கண்ட்ரோல் பண்ணும், அதே சமயம் ஜீரண சக்தியை அதிகமாக கொடுக்குறதுங்க இந்த வெத்தலை. தலை சுத்தல், மயக்கம், இது எல்லாத்துக்குமே இந்த வெத்தலை அருமையான மருந்துங்க. இப்போ இதை வச்சு நாம் ஒரு அருமையான தோசை செய்யலாம். இப்போ இந்த தோசைக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வெத்தலை எடுத்திருக்கேங்க. 4 வெத்தலை, அதாவது அதில் ஓட்டை இருக்கக்கூடாது, பழுப்பு இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும் வெத்தலையெல்லாம். இந்த வெத்தலை எடுத்திருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அது பின்னாடி காம்பு இருக்க பாருங்கள், அதையெல்லாம் எடுத்துடணும். குடும்ப நிறைய காம்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். இது இளம் வெத்தலைன்றதால நான் காம்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் முத்திரம் தான், எல்லா நரம்பு காம்புலாம் எடுத்துடணும். இப்போ வாஷ் பண்ணி இதை பாருங்கள், இந்த முன்னாடி இருக்கிற அந்த காம்புலாம் எடுத்துடுறோம். இந்த காம்பு பாருங்கள் எடுத்தாச்சு. இந்த 4 வெத்தலையும் இப்போ நான் மிக்சியில் போட போகிறேங்க. பாருங்கள் இலையெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த 4 வெத்தலையும் இப்போ நான் மிக்சி ஜாரில் போடுறேன். இது வெறும் வெத்தலை மட்டும் போடாமல் இது கூட நம்ம டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 பல் பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கணும். பூண்டு நிறைய போடக்கூடாது, 4-5 பல் போட்டால் போதும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு 10-12 மிளகு போடுறேன். இதுக்கு அடுத்தது ஜஸ்ட்டு ஒரு 2 பிரஸ் அளவுக்கு பெருங்காயம் போடுறோம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு முதல்ல அரைச்சிட்றோம். இது எல்லாமே நல்லா அரைபடாது, நமக்கு அப்படியே குறை குறை தான் இருக்கும். இது நல்லா நமக்கு மசிஞ்சு வரணுன்னா நம்ம வச்சுருக்க தோசை மாவை அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். சும்மா ஒரு 2 கரண்டி அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜார் சுற்றி சுத்தம் பண்ணிக்கணும். பாருங்கள் அந்த மூடியில் இருக்கிறது, அப்புறம் சுற்றி இருக்கிற அந்த குறை குறை நிற்கும் பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அது எல்லாமே அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிடணும். பாருங்கள் இப்படி நமக்கு இப்படி ஒரு நல்ல சூப்பரான மாவு கிடச்சிரும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தோசை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 கரண்டி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டோம்னா அந்த வெத்தலையுடைய பவர் நமக்கு கிடைக்காது. கொஞ்சமாக போட்டுக்கிறோம், ஒரு 4-5 கரண்டி கூட சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் லைட்டாக ஒரு சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். என்ன தான் நம்ம மாவில் உப்பு இருந்தாலும் நம்ம வெத்தலையெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்து தோசை சுட ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நமக்கு அருமையான வெத்தலை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு காம்பினேஷன் எனக்கு தேங்காய் சட்னி தாங்க. தேங்காய் நிறைய போட்டு பொட்டுக்கடலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு பச்சை மிளகாய் சேர்த்து சட்னி அரைச்சி வச்சுக்க வேண்டியதாங்க. இதுக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்டவ்வில் கல் வச்சாச்சு. கல் காஞ்ச வண்டியே நம்ம ஒரே ஒரு கரண்டி தான் ஊற்றணும். ஊற்றி நம்ம இது வந்து வெளிசாகவும் ஊற்றிக்கலாம், தடிப்பாகவும் ஊற்றிக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் காய வச்சிடணும். எப்பயும் சாதா தோசை செய்கிற மாதிரி தாங்க இது. இது சளி பிடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட்டு. இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. வெத்தலையாக யாருமே பச்சையாக சாப்பிட விரும்பவே மாட்டாங்க. அது குழந்தைக்கு சுத்தமாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு கஷாயம்ன்ற மாதிரியில் நம்ம செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரியும் செய்து கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஒரு பக்கம் வெந்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட போகிறோம். சாதா தோசை நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான். இதை நம்ம விருப்பம் மாதிரி மெலிசாகவும் சொல்லலாம், தடிப்பாகவும் சொல்லலாம், எல்லாமே நம்ம இஷ்டம்தான். 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்து கொடுக்கலாங்க. இந்த மாவில் வெத்தலை மட்டும் இல்லைங்க, மிளகு, ஜீரகம், பூண்டு, பெருங்காயம், இதெல்லாம் எல்லாமே மருத்துவ குணம் இருக்கிற பொருள். இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதால நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கும் சரி, ரொம்ப அருமையான கை கண்ட மருந்து. சளி ப்ராப்ளம் இருக்கவங்க இதை வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா சளி ப்ராப்ளம்லாம் போயிடும். மொத்தமாக தொண்டை சளி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தோசை செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது பாருங்கள் நம்ம தட்டில் 2 தோசை போட்டிருக்கோம், கூடவே சட்னி வச்சுருக்கோம். அருமையான வெத்தலை தோசை வித் கோகனட் சட்னி ரெடியாக இருக்குது.
சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். முக்கியமான ஒரு விஷயங்க, இதை நீங்கள் நைட்டில் செய்ய சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி செய்கிறத எப்படி வித்தியாசமாக சாப்பிட்லாம்? ஒருத்தர் ஒரு தோசை இல்லை ரெண்டு தோசைங்க இந்த தோசை சாப்பிட முடியும். நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.